ஈவேராவை நாம் மதிக்கிறோம். அவர் பட் அவர் எதிலையும் பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய போராட்டம் நடத்தினார்னோ எதுவும் கிடையாது. அப்பப்போ குரல் கொடுத்துப்பார். கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டது. பாரதியார் பாடல்களை பாடி உணர்ச்சியோட போவோன்றார். சோ பெரியார் பேச்சை விட அங்க உணர்ச்சி கொடுத்தது பாரதியார் பாடல்கள் அப்படின்னு ஆணைமுத்து எழுதியிருக்கார். இப்போ தாழ்த்தப்பட்டன்னு சொல்லப்படுற எஸ்சி ஜாதிகளுக்கு உதவினாருங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. இதே அவருடைய கடைசி ஸ்பீச்சுன்னு இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா காந்தி பேர் போகணும், காங்கிரஸ் அழியணும் அப்படின்னா அவருடைய எந்த ஒரு கொள்கையுமே அறிவோடு அறத்தோடு சிந்திப்பவர்களால் இயற்கையிலார். சேனல் ஃபைவ் தமிழ்நிலைக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கேரள மாநிலம் வைக்கம், வைக்கத்தில் உள்ள அந்த மகாதேவர் கோயில் அருகே உள்ள தெருக்களில் தாழ்த்தப்பட்டோர்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருந்ததாகவும், அதை எடுத்து மக்கள் போராடி அதிலிருந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த போராட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பெரியார் அவர்களுடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அவர் தான் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழா ஆனது வந்து இப்போ கடைபிடிக்கப்படுது. 2024 வந்து இந்த ஆண்டு முழுவதும் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு தமிழக அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய இந்த பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, நீங்கள் சொன்னதில் 28ஆம் தேதி இங்கே நூற்றாண்டு விழா ஆரம்பம்னு சொல்லி கேரள முதல்வர் வரதாக இருந்தது. ஆனால் இதில் கொடுமை என்னன்னு அது அன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் தவறுனதுனால அது விழா நடக்கலை. இந்த இதில் ஆக்சுவல் வரலாற்று படி பார்த்தா அந்த தேதி எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னே எனக்கு புரியல. இந்த வைக்கம் போராட்டம் ஆரம்பித்த நாள் என்று பார்த்தால் மார்ச் 30ஆம் தேதி 1924. ஸோ நூற்றாண்டு துவக்கம்னு சொன்னால், இல்லை வெற்றி பெற்ற நாள்னு சொன்னால், அது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் நடக்கலை. அந்த போராட்டம் 603 நாட்கள் நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கப்புறமும் இன்னொரு 11 வருஷம் கழித்து தான் முழு வெற்றி கிடைச்சிது. அந்த முதல் வெற்றிங்கிறதே 23 நவம்பர் 1925. ஸோ வெற்றிக்கு கொண்டாடணும்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் தான் கொண்டாடணும். ஆனால் இவங்க எலெக்ஷனில் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி, ஏன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் முதல் வாரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் விழா பண்ண முடியாதுங்கிறதுக்காக இதை முழுக்க முழுக்க அரசியல் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஒன் இந்த விழா. சரி, ஈவேராக்கு பங்கு உண்டா? முதல்ல இந்த போராட்டம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நான் உங்களுக்கு சொன்னேன், 23ல் ஆரம்பிச்சு. ஆனால் 23ல் ஆரம்பிச்சுதான்னா இல்லை, அதுவும் உண்மை இல்லை. இதை எடுத்து நடத்தியவர் TK மாதவன் சொல்லிட்டு, அவர் ஈழவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். அங்கே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க ரொம்ப கரெக்டாக, வைக்கம் அந்த மகாதேவர் கோவிலை சுற்றி உள்ள தெருக்கள்னு சொன்னீங்க. அதாவது இதில் ஆகமங்கள்லாம், அதாவது ஊர் கோவில்லாம் எப்படி, ஊர் எப்படி பெரிய ஊர் நகரம் எப்படி நிர்மாணிக்கப்படும்னு சொன்னால், நடுவில் கோவில், சுற்றி 4 மாட வீதிகள், அதுக்கு அந்த பக்கம் இப்போ மார்க்கெட், இதெல்லாம் வந்து ஆகமத்தில் எப்படி இருக்கோ அப்படித்தான் வந்து சிந்துவெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகமத்தில் PhD வாங்கின தீபாதுரைசாமி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஊர் அப்படி இருக்குது. இந்த கோவிலுக்கு அந்த பக்கத்தில் கோர்ட் இருக்குது. இவர் ஒரு பெரிய வக்கீல். ஸோ அவர் கோர்ட்டுக்கு போகணுன்னா இந்த 4 வீதிகளில் 2 முக்கியமான பிற்பட்ட ஜாதிகள், ஒன்று BC வர்ற இளவர்களையும் புலையருங்கிற எஸ்சி ஜாதிகளையும் உள்ள விடலை. ஸோ இவர் சுற்றிக்கிட்டு போகணும். இது இவருக்கு உறுத்தலாக, இவர் வந்து நாராயணகுருவுடைய ஸ்ரீ நாராயண நெருங்கின சீடர். இவர் அது அவங்களுடைய பத்திரிகை தேசாபிமானின்னு ஒரு பத்திரிகை இருக்குது, அதில் 1917ஆம் வருடம் டிசம்பரில் இதை எதிர்த்து கட்டுரை எழுதியிருக்கார். ஸோ 17 எழுதியிருக்கார். இதுக்கப்புறம் 1919 நாராயணகுரு போராட்டத்துக்கு ஆதரவு தரலன்னு தானாக முயற்சி செய்து ஒரு 5000 ஈழவர்களை கூட்டிக்கிட்டு அதுக்குள்ள நுழைய பார்க்குறார், தடுக்கப்படுறார், வெற்றி பெறலை. ஸோ இது தனிப்பட்ட நிலையில் நாராயணகுரு ஆதரவு தரல, தனிப்பட்ட முறையில் தன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு. அவர் காங்கிரஸ்லேயும் இருந்ததுனால மகாத்மா காந்தி அவர்கள் 1921 இதுக்கு வரார்.
அதுக்கு பேர் என்ன, திருநெல்வேலிக்கு வரார். அப்போ கேட்டுக்கிறார், அப்போ நீ எப்படி நடத்துவ, என்ன உங்கள்கிட்ட எந்த ஒரு வழிமுறையும் இல்லை, நீ உன்னுடைய கருத்தில் நான் உடன்படுறேன், ஆனால் எப்படி செய்யணும் என்னங்கிறதுக்கு ஒரு வழிமுறை பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னால் நான் ஆதரவு தரேங்கிறார். திருப்பி 1923 ஆந்திராவில் காக்கிநாடாவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அப்போ இவருக்கு அங்கேருந்து சொல்லப்பட இவர் ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார்முலா எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத கொண்டு வரார். அந்த தீர்மானத்தில் அது ஏற்கப்படுது. அதுக்கு அடுத்து 24 ஜனவரியில் கேரளா காங்கிரஸ், அப்போ தலைவராக இருந்தவர் கேளப்பன்னு சொல்லி ஒரு காந்தியவாதி, அவர் அங்கேயும் தீர்மானம் பாஸ் பண்ணுறார். இப்போ மகாத்மா காந்தி அடிகள், கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லி சத்தியாகிரகத்துக்கு ஆரம்பித்ததற்கு இது ஒரு டெஸ்ட் கேஸ் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டது. இது இதில் அவர் என்ன சொல்லிட்டார்னா, ஒரு போராட்டம்னு சொன்னால் உள்ளூர் மக்கள் தாங்களாக ஒரு இஷ்யூவை எடுத்துக்கணும், வெளியூர்லேருந்து ஆள் வந்து நடத்தி அவங்க தலைமையில் நடத்தக்கூடாது, எந்த விதத்திலையும் ஆயுதம் எடுக்கக்கூடாது, பிறர் உதவி கொஞ்சம் வாங்கிக்கலாமே தவிர முழுக்க முழுக்க உள்ளூர் போராட்டமாக இருக்கணும் இப்படின்லாம் ஃபார்முலா போட்டு கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிட்டார்னா, இந்த ஜாதியவாதம் என்பதெல்லாம் மதத்தின் பேரில் சொன்னால் கூட இது சமூகத்தில் தான் அடங்கியிருக்கு, அதனால் அந்த போராட்டத்தில் தினமும் முன்னின்று ஒரு மூணு பேராக போனோம், ஒருத்தர் ஈழவராக இருக்கணும், இன்னொருத்தர் புலையராக இருக்கணும், மூணாவது உயர்ஜாதிக்காரராக இருக்கணும், ஸோ தட் உயர்ஜாதிக்காரர்களும் இதை ஆதரிக்கிறார்கள் என்ன அப்படின்னு நிரூபிக்கணும், இதை யாருமே மதத்துக்கு இந்து மதத்துக்கு எதிராக கொண்டு போகக்கூடாது, இதெல்லாம் அவர் கொடுத்த கண்டிஷன்ஸ். ஸோ முதல் நாள் முதல்ல ஆரம்பித்தது 30 மார்ச் 1924. அப்பொழுது நான் 3 பேர் போனாங்க. முதல்ல போனது ஈழவர்லேருந்து பாகுலேயன் ஒருத்தர், புலையர்லேருந்து குஞ்சப்புன்னு ஒருத்தர், நாயர்லேருந்து கோவிந்த பணிக்கர்னு 3 பேர் போகிறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி 1 மாதம் ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாளில் வரிசையாக இதே மாதிரி போக கைதாகி அரஞ்ச. ஸோ கொஞ்சம் வீழ்ச்சி வர மாதிரி இருக்குது. இது தொடரணும், இவ்வளவு திட்டமிட்டதுன்னு உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் காங்கிரஸுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. கர்நாடகா காங்கிரஸ்லேருந்து வராங்க. தமிழக காங்கிரஸுக்கு அப்போ தலைவராக இருந்தது ஈவே ராமசாமியார். ஸோ ஈவே ராமசாமியார் அவர் தனி, ஐ மீன் இந்த போராட்டத்திற்கு அகில இந்திய வழிகாட்டி காந்தியடிகள், தென்னிந்திய வழிகாட்டி ராஜகோபாலாச்சாரியாருங்கிற ராஜாஜி. ஸோ அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இவங்க லெட்டர் எழுதுகிறாங்க. இதுலேருந்து கர்நாடகாவிலேருந்தும் வராங்க. இங்கே ஈவேராவோட 50 பேர் போனாங்க. வரதராஜல் நாயுடு, ஐ மீன் கோவை ஆணைமுத்து, அவர் தான் ஈவேராவுடைய அந்த சிந்தனைகள்னு தொகுத்தவர். இவங்க எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க. ஆணைமுத்து என்ன எழுதுகிறாருன்னா, நாங்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணோம், மக்கள் இதை போராட்டத்தை விடக்கூடாது, நம்மளை அந்த தெருவில் விடணும் அப்படின்னு. அதுக்கு நாங்கள் பாரதியார் பாடல்களை பாடி உணர்ச்சியோடு போவோன்றார். ஸோ பெரியார் பேச்சை விட அங்கே உணர்ச்சி கொடுத்தது பாரதியார் பாடல்கள் அப்படின்னு ஆணைமுத்து எழுதியிருக்கார். ஸோ இதுதான் நடந்த நிலை. இவர் 1 மாதம் கைது செய்யப்படுறாரு, 1 மாதம் ஜெயிலில் போடுறாரு. அப்போ அவருடைய மனைவி, அதாவது ஈவேரா அவர்கள் முதல் திருமணம் செய்து கொண்டது நாகம்மாள்னு அவருடைய சொந்தத்தில் குழந்தை பெண்ணாக இருந்தவரை குழந்தை திருமணம் செய்து கொண்டவர். அவர் வந்து கணவர் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லி அங்கே வர்றார். வந்திருக்கிறப்ப ஈவினிங்ஸில் சின்ன சின்ன மீட்டிங், அவர் வர வரைக்கும் அங்கேயே இருக்காங்க. அவர் வெளியில் வந்தப்புறமும் இது அகில ஓகே, இதில் என்னென்னா சீக்கியர்கள் அங்கேருந்து வந்து இதுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரீ உணவு, லங்கர்னால் அவங்களுக்கு ஃப்ரீ உணவு, லங்கர் போட்டு நடத்துகிறாங்க. சில கிறிஸ்துவர்கள், காந்தியவாதியாக இருந்த ஜார்ஜ் ஜோசப் போன்ற கிறிஸ்துவர்களும் கலந்துக்கிட்டார். காந்தியடிகளுக்கு நியூஸ் போன உடனே தயவு செய்து சீக்கியர்கள் திரும்பி போங்க, ஜார்ஜ் ஜோசப் போன்ற மாற்று மதத்தினர் வெளியேறுங்க, இது முழுக்க முழுக்க இந்துக்கள் தான் கலந்துக்கணும் அப்படிங்கிற. இந்த ஜார்ஜ் ஜோசப் தான் ஈவேராக்கு லெட்டர் எழுதினார். அந்த லெட்டரில் இது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அந்த லெட்டர்ஸ் எல்லாருக்கும் அனுப்பப்பட்ட ஒரே ஃபார்மெட். ஈவேராக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் எழுதி மேலே பேரை ஃபில்அப் பண்ணுற மாதிரி, ஸோ தட் அந்தந்த மாநில தலைவருக்கோ மாவட்ட தலைவருக்கோ அனுப்புகிறப்ப போராட்டம் வீழ்ச்சி அடைந்துள்ளது, நீங்கள் வந்து உதவினால் மட்டுமே இது மீட்டுக்க. ஸோ அந்த லெட்டரை வச்சு பெருசு பண்ண வேண்டியதில்லை. அது கூட அஃபிஷியலாக அவங்க அனுப்பலை, காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் கமிட்டி அஃபிஷியல் லெட்டர்லாம் வரல. ஸோ அதில் இருக்கிற ஒரு நிர்வாகி அனுப்பினார். ஸோ அவரையே கூட அந்த ஜார்ஜ் ஜோசஃபே கூட பிள்ளப்பட்டார். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஆகஸ்டில் அந்த மன்னர் செத்து போய்டார். இவர் 4-6 மாத ஜெயிலில் 2வது முறை அரெஸ்ட் பண்ணப்பட்டு 67 நாள் ஜெயிலில் இருந்த நிலையில் மன்னர் இறந்த உடனே அதில் மன்னிப்பாக வெளியேற்றப்படுது. தற்காலிகமாக போராட்டம் குறைக்கப்பட்டு அதுக்கப்புறம் 6 மாதம் சிலையில் இருந்திருக்கார். பெரிய 6 மாதம் இல்லை, 66 மாத சிலை கொடுக்கப்பட்டது, கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டது. நல்ல இதுவாக, ஏன்னா அவர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு நெருக்கமானவர். அவர் இதை ஈரோட்டை சேர்ந்த ஒரு பெருந்தனக்காரர். ஈரோடுங்கிறது சென்னைக்கு வரவங்க, கேரளாவில் இருந்தோ சென்னைக்கு வரவங்களுக்கு வியாபாரம் தொழில் இது அன்னைக்கு டிராவலிங் ரொம்ப கடினமாக இருக்குங்கிறது
இருக்கிறதுனால ரெஸ்ட்டுக்கு. அங்கே அப்படி வர்றவங்களை கவனிக்கிறது இவர் ஒரு பெருந்தனக்காரங்கிறதுனால, உணவு உடை அந்த மற்ற விஷயங்களில் உதவினாருங்கிறதுனால இவருக்கு அவங்களுக்கும் இருந்ததுனால அவர் கலந்துக்கிட்டார். அதுவும் முதல் தடவை போய் வைக்கத்துக்கே போகமாட்டேன்னு கோர்ட் கண்டிஷனோடு வந்துட்டு திருப்பி போக முயன்றாருன்னு ரெண்டாவது தடவை 4 மாதம் 6 மாதம் கொடுக்குறாங்க. 67 நாள் இருந்த நிலையில் ராஜா செத்து போனதுனால வெளியிடுறாங்க. ராஜா செத்து போன உடனே தற்காலிகமாக இந்த போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது. இவர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் தொடர்றாங்க. ஆனால் கைது பண்ணாமல் ஒரு நாள் அரெஸ்ட் மாதிரி கொஞ்சம் மைல்டாகுது. காந்தியடிகள் நேரடியாக தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் அப்போ புதிதாக வந்த ராணிகிட்ட பேசினதுக்கப்புறம் ராணிகிட்ட பல பேச்சுவார்த்தைகளில் பண்ண உடனே அசம்பிளியில் போடுறாங்க. பட் அது தோற்று ஒரு ஓட்டில் தோற்று போயிடுது. அதுக்கப்புறம் மார்ச் மாதம் வந்து இது காந்தியடிகள் நேரடியாக வந்து அங்கே போலீஸ் கமிஷனர் அந்த பிட்டோட இது பண்ணி அதுக்கப்புறம் தாக்குதல்களே நடக்காதுன்றார். இந்த காலகட்டத்தில், அதாவது அவர் மே மாதம் கைதுக்கு அப்புறம் அடுத்த 450-500 நாட்களுக்கு அப்புறம் தான் இது நடக்குது. இதுக்கப்புறம் நவம்பர் மாதம் நாயர் சொசைட்டி என்எஸ்எஸ்னு அங்கே இருக்குது, அதுலேருந்து மன்னத்து பத்மநாபன்கிறவர், அது உயர் ஜாதியாக கருதப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேரளாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களில் வந்து திருவனந்தபுரத்துக்கு வாக்கிங் ஒரு 100-200 பேராக போய் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 25,000 பேர் கையெழுத்து போட்டு மெமோ கொடுக்குறாங்க. எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக வெற்றி பெற்றது அப்படின்னா 23 நவம்பர் 1925. இது கூட எப்படின்னா, அந்த 4 வீதியில் 3 வீதியில் தான் விட்டாங்க. கோவிலை சுற்றி நமக்கு ஈஸியாக பிரிக்க கிழக்கு வடக்கு 4 திசையில் கிழக்கில் வந்து ராஜகோபுரம் இருக்குது, அந்த வீதியில் போகக்கூடாது, மீதி 3 மாட வீதியை கொடுக்கலான்ட்டாங்க. காந்தியடிகள் இப்போதைக்கு இது போதும், இதுக்கு மேலே இது இத்தனை வருஷம் மக்களை கஷ்டப்படுத்த வேணான்னு ஏற்றுக்கிட்டார். ஆனால் இதை ஆரம்பித்து இந்த அளவுக்கு வெற்றி கொண்டு போய் சென்ற வைக்கம் மாவீரர் டி கே மாதவன் அதோட விடலை. தொடர்ந்து கோயில் கோயிலில் போகிற வரைக்கும் விடமாட்டேன்னு கொண்டு போயிட்டு அதை காங்கிரஸ் வந்து 1935 எடுத்துக்கிட்டு 36 குருவாயூர் மற்றும் பல கோயில்களில் நுழைவு நடந்தது. அதே சமயத்தில் தமிழகத்திலையும் உங்களுக்கு வந்து மதுரையில் இது வைத்தியநாத ஐயர் தலைமையில் போச்சு, மீனாட்சி அம்மன் கோயிலில் முத்துராமலிங்க தேவர் வந்து உடன் இருந்தார். இந்த காலகட்டத்தில் எங்கேயுமே ஈவேரா இது மாதிரி போராட்டத்தில் இல்லை. ஈவேரா அப்போ காங்கிரஸில் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் ஈவேரா பெருந்தனக்காரன்னு சொன்னேன். அங்கே ஈரோட்டு மேயராக அவர் பிரிட்டிஷுக்கு நண்பர் என்ற நிலையில் ஒரு அலங்கார பதவியில் அமர்த்தப்பட்டார். அப்போ ராஜாஜி வந்து பக்கத்தில் சேலத்தில் இருந்ததில் அவங்க ரெண்டு பேர் பழக்கத்தில் அவருடைய நட்பில் காங்கிரஸில் சேர்ந்திருந்தார். காங்கிரஸில் என்ன, இந்தியா முழுக்க என்னென்னா காங்கிரஸில் மிக அதிகமான பிராமணர்கள் தலைவர்களாக இருந்து மக்களை ஒன்று சேர்த்தாங்க. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாஜி சத்யமூர்த்தி, சுப்பிரமணிய பாரதி, ஐ மீன் சுப்பிரமணிய சிவா, ஈவன் பயங்கரவாதமாக எடுத்துக்கிட்ட வாஞ்சிநாதன், இது போன்ற பலர் இருந்தனர். ஸோ பிராமணர்களைக்கும் மற்றவங்களையும் பிரித்தால், ஏன்னா அவங்களுடைய பேச்சு பலம் கல்வியினால தான் இவங்க மற்றவங்களை சேர்க்குறாங்கன்னு சொல்லி பிராமண எதிர்ப்பை கொண்டு வந்த உடனே அதை அடக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வருஷம் ஒரு தலைவர், இந்த வருஷம் ஒருத்தர் தலைவராக இருப்பார், அடுத்த வருஷம் இன்னொருத்தர், அப்படி 1 வருஷத்துக்கு கொடுத்த போஸ்ட். இந்த பீரியடில் ஈவேரா கிட்ட அப்போ வந்து இதை கைத்தறியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக 15,000 ரூபாய் டெல்லியிலேருந்து பணம் வருது. அதை அவர் முறையாக கொடுக்கலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தவுடனே அவர் திருப்பி எங்கேயோ புரட்டி திருப்பி பெருமளவில் கொடுத்துட்டு அப்போ கூட 7,500 ரூபாய்க்கு கணக்கு கொடுக்கலன்னு ஒன்று விலகிட்டார். அவர் விலகினதுக்கப்புறம் இதில் ஈடுபடலை. ஸோ அது தொடர்ந்து 36 வரைக்குமோ ஈவன் 68 வரைக்குமோ எந்த ஒரு கோவில் நுழைவு போராட்டமோ ஈவன் அவர் வந்து பெருமளவில் இப்போ தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லப்படுற எஸ்சி ஜாதிகளுக்கு உதவினாருங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஐ மீன் கீழே வெண்மணின்னு சொல்லிட்டு 1968 உங்களுக்கு பண்ணையார்களுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் கூலி வேலை கேட்டு போராட்டத்தில் 44 எஸ்சி ஜாதிய அருந்ததி சமூகம்ங்கிறாங்க, ஜாதியை சேர்ந்த பெண்கள் குழந்தைகள், ஆண்கள்லாம் ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க தாக்குதல் வருமானம், பெண்கள் குழந்தைகள் 1-2 வயதானவர்கள் இவர்கள் தங்களை வந்து பண்ணையார்கள் தாக்குவார்கள், ஐ மீன் திராவிட பண்ணையார்கள், அதுக்கு தலைவராக இருந்தது கோபாலகிருஷ்ணன் நாயுடுன்னு சொல்லிட்டு இவர் தஞ்சாவூர் வந்தால் அவர் வீட்லேயும் தங்கக்கூடியவர், ஐ மீன் ஈவேரா, அவர் வந்து அவருடைய ஆட்கள் இவங்கள்லாம் அந்த ஊரில் ஒரே ஒரு வீட்டில் தான் கதவுகளோடு இருந்த ஊர் ராமையா நாயுடுங்கிறவருடைய ராமையா பிள்ளைங்கிறவர் வீட்டுக்குள்ளே போய் 10க்கு 10 குடிசைக்குள்ளே 44 பேர் அடைஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் அதையும் கொளுத்திட்டாங்க. இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுங்கிற சூழ்நிலை, ஒரு 2 வயசு குழந்தை எடுத்து தூக்கி போடுறாங்க, அதுவாவது வெளியில் போய் அதை திருப்பி உள்ளே போட்டு அத்தனை பேர் எரிஞ்சு போனாங்க. இதை கண்டித்து ஈவேரா 3 அறிக்கை கொடுத்துருக்கார். ஒன்றில் கூட
ஐ மீன் இதில் கூலி பிரச்சனைங்கிறத சொல்லலை, ஐ மீன் தொழிலாளர் பிரச்சனைன்னு சொல்லலை. இதுக்கு நடுவில் திராவிடிய பண்ணையாரியருடைய இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் எஸ்சிங்கிறது இல்லை, ஜாதி திராவிட ஜாதியவாதமும் உண்டு. எதையுமே கண்டிக்கலை. அவர் உட்காந்து காந்தியை தலைமையாக எடுத்துக்கிட்டால் தப்பு, இந்தியாங்கிறது தேசமே இல்லை, தேர்தல் அரசியல் தப்பு, காங்கிரஸும் திமுகவை தவிர மீதி கட்சிகளெல்லாம் நீக்கப்படணும், உட்காந்து கம்யூனிஸ்டுகள் பேச்சை யாரும் கேட்கக்கூடாது, கம்யூனிஸ்ட்டை தடை பண்ணணும், கொடுக்குற கூலியை தொழிலாளர்கள் வாங்கிக்கணும், அப்படி வேணும்னா முதலாளிகள்கிட்ட கேட்டு கொடுக்கறத வாங்கிக்கணும் இப்படின்னு எழுதியிருக்கார். தவிர மூணில் எங்கேயுமே அவர் வந்து பிரச்சனைக்குரிய விஷயத்தையே பேசல. அவர் வந்து ஒரு ரிபல், எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு அவர் எந்த ஒரு போராட்டத்திலையும் நிலையாக ஆரம்பித்து முடித்து வச்சார். அவர் நேற்றைக்கு எடுத்த கொள்கையிலேருந்து நாளைக்கு மாறுவார், நாளைக்கு எடுத்ததுலேருந்து தமிழ் தமிழ் ஹிந்தி போராட்டத்தில் மறைமலையடிகளும் கிஆபி விஸ்வநாதமும் கலந்து கொண்டதில் 1938 கூட போய் உட்காந்துக்கிட்டு தானும் கலந்துக்கிட்டேன்னார். அதே நேரத்தில் 67 இதப்போ ஹிந்திக்கு எதிர்த்து போராடின மாணவர்களை கைது செய்யலாம், தடியடி நடத்தி ஷூட் பண்ணாலும் தப்பில்லை, அதை பண்ணியிருந்தால் இது அடக்கப்பட்டிருக்கும்னே எழுதியிருக்கார். வீட்டில் ஐ மீன் வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசுன்னு எழுதினவர். 1972 நவம்பர் மாதம் ஐ மீன் கலைமகள் மலரில் தீபாவளி மலரில் திருக்குறளை வந்து பழித்து பேசியிருக்கார், அதாவது அவருடைய கடைசி காலத்தில். அதே மாதிரி 72 அவருடைய காரைக்குடி ஸ்பீச்னு இருக்குது, நீங்கள் நெட்டில் போய் இப்போ பார்த்தாலும் பார்க்கலாம், அது ஆடியோவை போட்டிருக்காங்க. அதில் 50வது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற பிராமணர்கள் அத்தனை பேரையும் தமிழ் ஒரு பிராமணனை கொள்றதுக்கு ஒரு தமிழன் செத்தாலும் பரவாயில்ல, கொல்லாம், இது சட்டப்படி தப்பியாக இருக்கல, தப்பாக இருக்கணும், சட்டம் என்ன வெங்காயம், என் நியாயப்படி இது சரி இப்படின்னே பேசியிருக்காரு. இந்த கொள்கைகள் இதே அவருடைய கடைசி ஸ்பீச்சுன்னு இருக்குது, அதுலேயும் பார்த்திங்கன்னா காந்தி பேர் போகணும், காங்கிரஸ் அழியணும் எப்படின்னா, அவருடைய எந்த ஒரு கொள்கையுமே அறிவோடு அறத்தோடு சிந்திப்பவர்களால் ஏற்க இயலாது. சில புரட்சிகள் போராட்டத்தில் அவர் குரல் கொடுத்தார், ஆனால் எதையுமே ஆரம்பித்து முடித்தாருங்கிறது கிடையாது. வைக்கத்துலேயும் அதே கதை தான், எப்படி யுனெஸ்கோ விருதுங்கிறது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினாங்களோ, இதில் டி கே மாதவன் ஐ மீன் கேளப்பன் ஐ மீன் இது இவங்க இது அதே மாதிரி இதில் ஈவன் பாலக்காட்டில் சபர்மதி ஆசிரமம் நடத்தின ஒரு பிராமணரும் பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதில் ஜாதி வித்தியாசமின்றி அனைவரும் இதில் போராடி இருக்காங்க. இதில் ஒரு நபர் மேலே போடுறது அதை இழிவு செய்கிற மாதிரி. சி ஈவேராவை நாம் மதிக்கிறோம் அவர், பட் அவர் எதுலேயும் பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்துலேயும் பெரிய போராட்டம் நடத்தினார்னோ எதுவும் கிடையாது. அப்பப்போ குரல் கொடுத்துப்பார், அவர்கிட்ட பத்திரிகை இருந்ததுனால தான் கலந்துக்கிட்டால் போடுவார். இப்போ இந்தி போராட்டம் 38 கிஆபி விஸ்வநாதன் பேரும் மறைமலையடிகள் பேரும் நமக்கு தெரிஞ்சதை விட எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் இவங்க போராட்டினாங்கன்னு. இது ஏன்னா இவங்ககிட்ட பத்திரிகை இருந்தது. ஸோ இன்றைக்கி மற்ற மீடியாக்கள் மாற்று மீடியாக்கள் வந்ததுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, 24 மார்ச் ஆரம்பித்து 25வது நவம்பர் முதல் நிலையிலேயே 605 போராட்டம் நடந்தது. இவர் நேரடியாக போகிற ஃபீல்டில் இருந்தது ஒரு 15-20 தான். அதுக்கப்புறம் ஒரு 4-5 2-3 அந்த மிது கன்சல்டேஷன் மீட்டிங்கில் போனார், போராட்டத்தை கலந்துக்கல. எனவே இவருடைய பங்கு காங்கிரஸ் தொண்டராக காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டதற்காக போனார். தனிப்பட்ட முறையில் ஈவேராவிற்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இல்லைன்னா அதுக்கப்புறம் அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அவர் எடுக்கவே இல்லை. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பற்றி நம்ம கேமிக்க நன்றி சார். வணக்கம்.